மேஷராசிக்காரர்களே, குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பல கஷ்டங்கள் பட்டுருக்கீங்க. 4.5 வருடங்களுக்கு பிறகு அற்புதமான இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் சரியாகி, கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் சரியாகி, ஒருவருக்கொருவர் இனிமேல் புரிந்து கொள்வீங்க, பாசமாக இருப்பீங்க, அடுத்தடுத்து சந்தோஷ செய்திகளையும் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல், யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னும் புரியாமல் எதையெதையோ பேசி நீங்கள் கடந்த சில வருடங்களாக சிக்கலில் சிக்கியிருந்தீங்கள, அந்த நிலைமை இனிமேல்லாம் மாறி யாருக்கிட்ட என்ன பேசணும், எதை பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணுங்கிற வித்தையை இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பணமெல்லாம் வந்த மாதிரி இருந்தது ஆனால் கையில் எதுவும் தங்கலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் சம்பாதிக்கிறது கொஞ்சம் தங்கும், பழைய கடன்லேருந்தும் வெளியில் வருவீங்க. அதே மாதிரி தங்கம் விலை வேறு ஏறிக்கிட்டே போகுது, நம்மளாம் இனிமேல் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2 இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்ததுனால இனிமேல் தங்கம் உங்களிடம் தங்கும், தங்க நாணயங்கள்லேருந்து, தங்க ஆபரணங்கள்லேருந்து, நகை நட்டுலேருந்து எல்லாம் அதிகமாக இனிமேல் வந்து சேருங்க. குடும்பத்தில் ஒன்றும் பெருசாக அது வரைக்கும் நல்லதே நடக்கலை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சு அடுக்கடுக்காக படிப்படியாக நல்லது நடந்து கொண்டே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளையும் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரமாகவே தடாலடியாக திருமணம் நடக்கும். வந்தாங்க, பார்த்தவங்க, பேசணும், பிடிச்சிருந்தது, அடுத்த முகூர்த்தத்தில் பக்கத்தில் இருந்த கோவிலில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் உடம்பு எடை ஏறிக்கிட்டே போகுது. சில நேரத்தில் வந்து வயிறு வேறு கொஞ்சம் உப்புசமாக இருக்குது அப்படின்னு உங்கள் உடல்நிலையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து காற்று மாதிரி உங்களுடைய உடல்நிலை வந்து எடையெல்லாம் குறைஞ்சி நல்லா அழகாக இனிமேல் நீங்கள் மாறுவீங்க. முகத்தில் இருந்து வந்த அந்த சுருக்கங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். இளமையாகவும் இருப்பீங்க, அழகாகவும் இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை தொடங்கினா அது தள்ளி தள்ளி போகுது, இல்லைன்னா நீங்கள் அதை தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க, அந்த நிலைமை மாறி எந்த வேலையை தொடங்கினாலும் உடனே முடிக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இருக்குது. எல்லா வேலையும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமாக நம்மால் இருந்து நிரந்தர வருமானத்தை பார்க்க முடியலேன்னு தவிச்சிங்க, இனிமேல் நிரந்தர வேலை கிடைக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சரியாக வருவாங்க, வேலையாட்களும் நல்லவங்களாக வந்து சேருவாங்க. புது தொழில் தொடங்கிறது, புது முதலீடு செய்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புறநகர் பகுதியில் வாங்கி போட்டுக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசமும் பண்ணுவீங்க, மகளுக்கும் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து காட்டுவீங்க. 6 இடம், 8 இடம், 10 இடத்தெல்லாம் குரு பகவான் பார்வையிடுறாரு. அப்படி இருக்கிறதுனால கடன் நோயிலிருந்து விடுபடுவீங்க. வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட யோக பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறாரு. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மதுரைக்கு அருகில் உள்ள, மதுரைக்கு அருகில் வந்து சோழவந்தான் இருக்குது, அந்த சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படிங்கிற ஊருக்கு போங்க. அங்கே வந்து சித்திர ரத வல்லப பெருமாள் ஆலயம் இருக்குது. அங்கே வந்து வித்தியாசமாக தட்சிணாமூர்த்தி ஆகிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பு தானமாக கொடுங்க, ஏழை மாணவனுடைய படிப்புக்கும் உதவுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.